Hello friends, நான் தான் அப்துல் and இந்த வீடியோல வந்து இன்னைக்கு சித்திட்டுல என்ன நடந்துச்சு அப்படினு சொல்லி தான் ஒரு ரிவ்யூவா பார்க்க போறோம் and இன்னைக்கு எபிசோட்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்த மாதிரி இருந்துச்சு ஸ்டார்டிங் வந்து ஹாஸ்பிடல் சீன் நடுவுல வந்து கௌரி தர்மா அந்த சீன் லாஸ்ட்ல வந்து கவின் என்பவோட அந்த கியூட்டான சீன்ஸ் சோ நிறைய விஷயங்கள் நடந்துச்சு எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சுனே சொல்லலாம் ஸ்டார்டிங்ல வந்து கௌரிட்ட வந்து இவங்க அதாவது வெண்பா வந்து பதட்டமா சொல்றாங்க என்னாச்சுன்னு தெரியலமா போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் மல்லியா வந்து அப்ப கண் முழிச்சாங்க இது மாதிரி அவன் வந்து இங்க இருக்கக்கூடாது அவளை வந்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அந்த கவினால தான் எனக்கு இப்படி ஆனதே அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சு விட்றாங்க கௌரியை கௌரியும் போய் அப்படியே அந்த விஷயத்தை வந்து மறைக்க என்னென்னமோ சொல்லிடுறாங்க இது மாதிரி ஏதோ இடிச்சிருச்சு அதனால தான் ரத்தம் வந்துச்சு அது இது அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிடுறாங்க வெண்பவம் அதை நம்பிடுறாங்க நம்பினதுக்கப்புறம் நீ வந்து இங்கே வந்து போயிடுமா நான் வந்து உன் அத்தையை பார்த்துக்கிறேன் உன் அத்தைக்கு வந்து எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்றாங்க வெண்பாவை ஸோ அதனால தான் அந்த சீன் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கௌரி அதை பற்றியே யோசிச்சுட்டு சுப்புலட்சுமியில் வந்து பேசும்போது எப்படியாச்சும் வந்து கவின் நண்பாவுக்கு வந்து ஃபஸ்ட் நைட் நடந்து அந்த குழந்தை பிறந்துருச்சுன்னா இந்த விஷயம்லாம் வந்து முடிஞ்சிடும் மல்லியா வந்து சாந்தமாயிருவா நீங்கள் வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணு சுப்புலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு அதை விஷயத்த சொல்லுவோம் சரி நம்ம வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நடராஜன் கூட சேர்ந்து ஒரு பிளானை போட்டுறாங்க அதே மாதிரியே கவின் வெண்பா வரவும் வெண்பாட்டை வந்து என்னென்னமோ சொல்லி நான் வந்து சூசைட் பண்ணிக்க போகிறோம் அது பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை குடிக்கிற மாதிரி பில்டப் பண்ணுவாங்க அப்போ வந்து வெண்பா போயிட்டு கூலாக அது வந்து தேன் பாட்டில் தானே அப்படின்னு சொல்லிட்டு மொக்கம் வாங்கி வச்சுருவாங்க சுப்புக்கு வந்து அதுக்கப்புறம் நீ வந்து என் சொல் பேச்சை கேட்க மாட்டேற அது இதுன்னு சொல்லவும் கடைசியில் வந்து வெண்பாவும் ஒத்துக்கிறாங்க சரி நீங்களும் என் அத்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அந்த ஃபஸ்ட் நைட் உனக்கும் வந்து உனக்கும் கவினுக்கும் ஃபஸ்ட் நைட் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஒரு மாதிரியான ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க வெண்பா ஸோ அது வந்து க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஸோ லாஸ்ட் சீனில் வந்து அந்த கல்யாணம் அதை ஃபஸ்ட் நைட்டுக்கான ஏற்பாடுலாம் நடந்திருக்கு உள்ளே போயிட்டு இவர் அதாவது நம்ம சிங்காரம் வந்து அந்த டெக்கரேஷன்லாம் பண்ணும்போது அவர் ஃபீல் பண்ண விஷயம் ஸோ அது வந்து ஒரு பக்கம் ஃபன்னாக இருந்துச்சு இந்த இன்னைக்கு எபிசோடில் எல்லாமே மிக்சிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் எமோஷன் ஒரு பக்கம் ரொமான்ஸ் ஒரு பக்கம் வந்து காமெடி அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் இது மாதிரி நடந்த விஷயத்த வந்து கவின்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கௌரி வேற சொல்லிட்டாங்க ஸோ இதுதான் இன்றைக்கி எபிசோடில் நடந்துச்சு லாஸ்ட் சீனில் வந்து முறுக்கேற்றுற மாதிரி வந்து முருங்கக்காய் சம்மந்தப்பட்ட ஐட்டமாக வந்து கவினுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ அதுதான் லாஸ்ட்டு சீனு பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஃபஸ்ட் நைட் நடக்குதா இல்லாட்டி அதையும் வந்து வெண்பா ஏதாச்சும் பண்ணி அப்படியே வந்து திருப்பி விட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்